ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து யூஏஇலேருந்து இந்தியா வந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஷாப் பண்ணதும் பேக் பண்ணதும் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். ஊருக்கு போகிற மொதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து நம்ம ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ்க்கும் வாங்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்கணும் அப்படிங்கிறதுனால மொதல் நாள் வந்து போயிருந்தோம். ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பஸ் கார்டு. நம்ம ஊர்லலாம் வந்து டிக்கெட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஆனால் வந்து இதில் வந்து நம்ம ஈஸி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து மொபைலில் எப்படி ஈஸி பண்ணுறோமோ அதே மாதிரி ஈஸி பண்ணிக்கணும். இந்த கார்டு தான் வந்து பஸ்க்கும் சரி மெட்ரோக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து எப்படி ஈஸி பண்ணணும் அப்படின்னா, அங்கங்கே வந்து ஏடிஎம் மாதிரி மிஷின் இருக்கும், அதில் வந்து நம்ம ஈஸி பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம ஏறும் போது வந்து அந்த கார்டை வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துடணும். இறங்குறப்ப திருப்பி வந்து அந்த கார்டை வச்சுட்டு இறங்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு வந்து அது காசு வந்து எடுத்துக்கும். ஸோ பஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாப் என்ன, நம்ம எத்தனாவது ஸ்டாப்பில் இறங்க போகிறோம், அந்த ஸ்டாப் வரப்போ வந்து எத்தனை மணி ஆகும், கரெக்டாக அத்தனை மணிக்கு நம்ம இறக்கி விட்டுருவாங்க அவங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் அப்படி தான், பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நவ் அப்படின்னு வரும், நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டான டைமிங்கில் பஸ்ஸும் வரும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் பஸ்ஸில் போட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். முக்கால்வாசி வந்து எப்போவுமே வந்து நாங்கள் மெட்ரோவில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம் அதிகமாக, எங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருக்கிறதுனால. பட் இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். ஏன் அப்படின்னா, வந்து மெட்ரோவில் போனோம் அப்படின்னா ஒரு 3-4 ஸ்டேஷன் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. பஸ்னால் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடலாம். நாங்கள் இருக்கிற அடுத்த ஸ்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இது. ஸோ 8th சிட்டி சென்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் டே டு டே, அதை தாண்டி போனோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் இருக்கும். ஸோ சைடில் இருக்கிறது தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேயுமே வந்து எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூர தூரமாகலாம் வந்து எதுவுமே இருக்காது. 8th பார்த்திங்க அப்படின்னா டே டு டே முடிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். பட் இங்கே எதுவும் அந்த திங்ஸ் கிடைக்கல அப்படின்னா 8th பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ். இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸு, இந்த டே டு டே இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 to 10 இல்லைனா 1 to 20 வரைக்கும் தான், திரம்ஸ் வரைக்கும் தான் எல்லா திங்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய வந்து நான் ஸ்டோரிஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டே டு டே போகிற அன்னைக்கு எடுத்தது. டே டு டே பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 to 7 சொல்லிட்டு, இது நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, நான் போனது இல்லையா இல்லை எப்படி கவனிச்சது இல்லையான்னு எனக்கு தெரியல, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா திங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 1 dirhamலேருந்து 7 dirhamக்குள்ளே தான் இந்த கடை ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் ரேட் கூட உள்ளதும் இருக்கும், 1-2 தான் இருக்கும், ரொம்ப கம்மி தான் அது. மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 dirhamலேருந்து 7 dirhamக்குள்ளே தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 dirhams அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 200 கிட்ட வருது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 200 தான் இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஊர் காசு படி பார்த்தோம் அப்படின்னா. ட்ரேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு ட்ரே ஒன்று தேடிட்டு இருந்தேன், அந்த ட்ரேவும் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எப்போட சொல்லி இன்ஸ்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன். 1 to 7 போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்கிற 1 to 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்கும், அதுக்கு தான் நாங்கள் போயிடணும். இதுவுமே வந்து பெருசாக இருக்கும். இங்கே வந்து எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் எப்படின்னா நல்ல குவாலிட்டி, சரியான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கும். நம்ம கிளிப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி தான், அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இதுக்கு மேலே நல்ல குவாலிட்டியில் வாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கும், கொஞ்சம் வந்து இது மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே தான் வந்து ஷூ வாங்கியிருந்தேன். போனதுலேருந்து ஷூ தேடிட்டே இருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ அங்கே தான் வாங்கினேன், ஒரு 20 dirhams கிட்ட வந்துச்சு. இந்த பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து 10 dirhams தான். நம்ம நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நெஸ்டோ அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக இருக்கிற மேக்ஸு அதெல்லாமே அங்கே இருக்குது, அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து சும்மா ரஃப் யூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஃபுட்வேருமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு அப்புறம் என் சிஸ்டர் இன் லாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பிளாகாக கண்டிப்பாக போடுறேன், நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 1 to 15 எல்லாமே வந்து.
அதுக்கப்புறம் எங்கேயும் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு போனோம். முக்கால் வாசி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஷாப் எல்லாமே முடிச்சிருந்தோம். பட் ஒன்று ரெண்டு விட்டு போனது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பரோட்டா வந்து ட்ரை பண்ணுறேனானு, எனக்கு அந்தளவுக்கு பரோட்டாலாம் பிடிக்காது. பட் வந்து இந்த வாட்டி இது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு சிக்கனில் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பேக்கிங் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாக்ஸில் அடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறது, திருப்பி வெயிட் கூட பேரும் எதை வந்து எடுத்து வைக்கிறது, எதை கார்கோ போடுறது, இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கிளம்புறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி May 7 தான் வந்து நான் கிளம்பியிருந்தேன். ஸோ வந்து அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ் கூட போயிருந்துச்சு. ஏன்னா வந்து வெயிட் மிஷின் வந்து ரிப்பராக இருந்திருக்கு, ஏன்னா வெயிட் வந்து கம்மியாக காட்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பேக் பண்ணோம் கடைசி போகிற டயத்தில். முத்தினா நெஸ்டோ கிட்ட தான் வந்து நாங்கள் இருந்தோம். துபாய் முத்தினா நெஸ்டோ இருக்குல்ல, அங்கே தான் வந்து நாங்கள் இருந்தோம். அதுக்கு பேக் சைடில் தான் நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபுஹைல் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 week மட்டும் நாங்கள் வந்து முத்தினா நெஸ்டோ கிட்டே வந்து நாங்கள் இருந்தோம். டேடி தான் வந்து வந்திருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ உண்மை சொல்ல போனால் போகிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு ஆகா பக் பக்குன்னு இருந்துச்சு, நான் ஊருக்கு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம். எனக்கு ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி 8:30 மேலே தான் ஃப்ளைட்டு, 8:30 தான் ஃப்ளைட்டு. பட் ஆனால் வந்து சீக்கிரமாக உள்ளே போகணும், ஏன்னா வந்து இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சேடஸ்ட்டு பாட்டுன்னா அது இதுவும் ஒன்று தான். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. ஸோ அங்கே தான் வந்து ஒரு லைன் கியூ நிற்கிது, அந்த கியூவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும். இங்கே வந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. எனக்கு வந்து 30 kg லக்கேஜு, ஸோ 15-15 கட்டிக்கிட்டேன். பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg, அதை வந்து நான் தனியாக பேக்கில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்கேஜ் வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. நம்ம எந்த கேட்டுக்கிட்ட போகணும் அப்படிங்கிறது எல்லாமே சீட் நம்பர், ஃப்ளைட் சீட் நம்பர் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். இதுதான் வந்து அந்த போர்டிங் பாஸ். ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து அவங்க கிட்ஸ் அழைச்சிட்டு தனியாக தான் போனாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து உள்ளே போயிட்டோம். நான் ஏர்போர்ட்டில் தான் அவங்கள மீட் பண்ணிட்டு சும்மா சேர்ந்து அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெட்ரோ வரும். அந்த மெட்ரோவில் போயிட்டு நம்ம எந்த கேட்டுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். நம்மளுக்கு எங்களுக்கு வந்து மெட்ரோ வந்துச்சு. ஸோ அந்த மெட்ரோவில் ஏறிட்டு போய் வந்து நம்ம ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கிட்ட போகணும். போனதுக்கப்புறம் இமிக்ரேஷன் இருக்கும், அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளைட் கிட்டே போகணும். இப்போ வந்து ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலலாம் நிறையா ஃப்ளைட்ஸ் நிற்கிது. இதுதான் வந்து ஃப்ளைட்டு, நம்ம போகிற ஃப்ளைட்டு. இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நான் வந்தேன். ஸோ கடைசி நேரத்தில் வந்து எனக்கு வந்து ரம்ஜான் ஈது டயத்தில் வந்ததுனால வந்து சரியான ரேட் எல்லாமே வந்து கூட இருந்துச்சு. ஈது முடிஞ்சு தான் வந்தேன், நான் ஒரு 2-5 days அப்புறம் தான் வந்தேன். அப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ரேட்டு கூட. நான் சென்னை தான் வந்தேன், திருச்சி தான் வந்து எங்களுக்கு கிட்ட.
பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். பட் சென்னை வந்து ரொம்ப லாங் எங்களுக்கு. பட் இருந்தாலும் லக்கேஜ் ப்ளஸ் வந்து லக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது திருச்சியில். எங்ககிட்ட லக்கேஜ் ரொம்ப கூட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து சென்னை போட்டு வந்தேன் நான் இண்டிகோவில். மற்ற ஃப்ளைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏர் இந்தியா, இதெல்லாம் கூட ஃபுட் கொடுப்பாங்க. எமிரேட்ஸில் நல்லாவே இருக்கும் ஃபுட் எல்லாமே வந்து. ஏர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெட்டு, ஒரு ஏதாச்சும் ஒரு கேக், அந்த மாதிரி சீஸ் கேக் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு தண்ணி கொடுப்பாங்க. நான் வரப்போ அதில் தான் வந்தேன். பட் எனக்கு அந்த ஃப்ளைட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, செம்ம சவுண்டாக இருந்துச்சு. ஆனால் இண்டிகோவில் அந்தளவுக்கு சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. பட் வந்து இங்கே வந்து ஃபுட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம ஃபுட் வேணுன்னா வாங்கிக்கலாம். நான் கரெக்டாக ஏறின டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:30 வந்து ஃப்ளைட் வந்து ஏறினேன்னா, நான் வந்து லேண்டிங் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2:33 வந்து லேண்டிங் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பசிக்கும். வரப்போ ஃபுட் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ வாங்கவே முடியல. சரி ஓகே, உள்ளே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கேருந்து வரத்துக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபுட் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி ஓகே, வாங்கிக்கலாம், ஏதாச்சும் இருக்கும், நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து எமிரேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு கார்டு கொடுப்பாங்க, நம்ம என்ன வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இது வந்து வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் ரெண்டு இருந்துச்சு. வெஜ்ஜு பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபீஸு, அப்புறமா வந்து சிக்கன் வந்து 500 சொன்னாங்க. நான் வெஜ்ஜே வாங்கிக்கிட்டேன். இது எப்போவுமே எப்படியா இருந்தால் நல்லா இருக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். ஹாட் வாட்டர் ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் சீஸ் போட்டுக்கிட்டேன். நான் வந்து சீஸ் வச்சுருந்தேன், எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதை போட்டுக்கிட்டேன் நான். ஸோ அப்போ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்தேன். இங்கேலாம் நம்ம போகவே முடியாது, தண்ணிலாம் இங்கே வந்து அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. வெறும் டிஷ்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியாக ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். சார், நான் போன வாட்டி ஏர் இந்தியாவில் வந்தப்போ அந்த பக்கமே போகவே இல்லை. இந்த வாட்டி வீடியோ எடுக்கிறதுக்காகவாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சென்னை வந்துருச்சு. நான் இன்னும் ஒரு 1 hour போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அப்புறம் பார்த்தா லேண்டிங் சொன்னாங்க. ஓகே, சரியான காது வலி என்னன்னே தெரில. நான் நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ஒரு வாட்டி கூட எனக்கு காது வலி வந்ததே இல்லை. இந்த வாட்டி என்னால் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு சரியான காது வலி. பார்த்தவங்க பேசுறது கூட கேட்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு காது வலி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா என்னன்னே தெரில, சளி பிடிச்சிருந்தா ஒரு வேளை மேபி அந்த மாதிரி இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரில. நான் ஒரு 3 hours லேண்ட் ஆகும் நினச்சேன், 2:30 லேண்ட் ஆகிடுச்சு பரவாயில்ல. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு ஹேண்ட் லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளில வந்துடலாம். வெளில வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம மெட்ரோவில் வந்து இல்லையா, இங்கே வந்து பஸ் வரும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கஸ்டம்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லக்கேஜ் எடுத்துக்கணும். எனக்கு வந்து லக்கேஜ் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் 2:30 லேண்ட் ஆச்சுன்னா கஸ்டம்ஸ் அது இதுன்னு முடிச்சுறதுக்கு மணி 3 ஆச்சுன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுக்கு மணி 4 ஆகிடுச்சு. அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் லக்கேஜ் வந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி எனக்கு லக்கேஜ் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் போனேன். வீட்டிலேருந்து எல்லாருமே அழைக்க வந்திருந்தாங்க, அம்மா வந்திருந்தாங்க, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா அப்படிங்களா வீட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரையுமே பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் படம் கூட மூவி கூட எதுவுமே ஏற்றிட்டு வரல, ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்துச்சு. நான் அப்படியே ஃப்ளைட்டில் வந்து சும்மாவே வந்துட்டு இருந்தேன், மொபைலில் சாங்ஸ் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி லூஸ் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன் 4 hours. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஒரு 4 hours கிளம்பியாயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து 11:00 ஆயிடுச்சு. 4 hours கிளம்பலை, 4 hours நான் வெளியில் வந்து லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 11:00 ஆயிடுச்சு. என் வாழ்நாளில் இந்தளவுக்கு நான் டயர்டாக இருந்ததே கிடையாது. டூர் போனப்போ கூட இந்தளவுக்கு டயர்டாக இருந்ததில்ல, அந்தளவுக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. என் வாழ்நாளில் இனிமேல் வந்து நான் சென்னை பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிற, எமிரேட்ஸே டிக்கெட் விட கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து திருச்சி தான் வந்தால்
ஒரு மணி நேரம் தான் வீட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறையா போஸ்ட் அண்ட் வீடியோஸ் ரீல்ஸு எல்லாமே வந்து நான் போடுவேன். அதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போடுவேன், ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் எப்படி பார்க்குறது அப்படின்னா கீழே வந்து ஹைலைட்ஸில் வந்து போட்டிருப்பேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.